வணக்கம் எல்லாருக்கும். நான் காலையில் தினமும் ஒரு ரெண்டு கொத்து இலை எடுத்து தான் பல்லை துளக்கிறேன். பேஸ்ட் எதுன்னு போட்டு விளக்கிறதே இல்லை. விளக்கிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு கொழுந்து இலையாக மறுவாப்ப இலைய பாருங்கள். கொழுந்து இலையாக எடுத்து மென்று அதில் தான் பல்லை விளக்கிறது. நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும், கிருமி இல்லாமல் இருக்கும், இப்போ இதாக இருக்கும். ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிப்போச்சு நான் பேஸ்ட் போட்டுலாம் பண்ணுறதுக்கு. ஈரர் பாஸ்டர் ஐயா சொன்ன சில அறிவுரைகளெல்லாம் இப்போ அடிக்கடி பார்ப்பேன் யூடியூப்பில். அருமையாக இருக்கும் அவர் பேசுறது, எல்லாமே பாருங்கள். அவர் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு இது நம்ம உடல் சம்மந்தமாக அனைத்து வியாதிகளும் பற்றியும் அவர் நிறையா பேசியிருக்காரு. எல்லோரும் அவர் வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க, பார்க்காதவங்க திரும்ப எல்லாம் பாருங்கள். அவ்வளோ ஒரு அன்புமையான MBBS படித்த டாக்டர் கூட இன்றைக்கி வந்து அவருடைய அறிவுரைகளை அவர் இதெல்லாம் கேட்குறாரு. நீங்களும் கேட்டு பயன்பெறுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவருடைய வீடியோ அவர் பேச்சு நல்லா கேளுங்க, அருமையாக இருக்கும். அவர் சொன்ன சில வார்த்தைகளை சில வீடியோக்களை பார்த்து நான் சில இதெல்லாம் கடைபிடிச்சு வைக்கிறேன். உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உடம்பு நல்லாயிருக்கும். வேப்பில் பாருங்கள், இதாக இப்போ பல்லுச்சி இதாக பல்லுச்சி இல்லைன்னா அந்த இலையை போட்டுன்னு நான் விளக்கும் கால நேரத்தில். நைட்டில் அதே போல் தான் பல் ஊற்றி தான் போடுறேன். ரெண்டு நேரம் காலையில் நைட்டில் பல் விளக்கு எப்பவுமே. வணக்கம் வணக்கம்.